விவசாயம் வித்தைப்போம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன். விவசாயத்தில் தனித்துவமாக நிறைய பயிர்கள் இருக்குது. இப்படி அந்த பயிர்களில் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா கலை தான். இப்போ கலையை ஒழுங்காக நம்ம பராமரிக்காமல் விட்டோம்னா நம்ம விவசாயத்தில் எந்த விதமான லாபமும் ஈட்ட முடியாமல் போயிடும். பயிர்களையும் நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி அந்த கலைச்செடியில் ஒரு முக்கியமான கலைச்செடியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தனித்துவம் வாய்ந்த ஒரு கலைச்செடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கலைச்செடி பயிருக்கு மட்டும் ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த பயிரை சார்ந்திருக்கிற நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிற கால்நடைகளுக்கும் எல்லாருக்குமே இது ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு செடியாக இது விளங்குது. அந்த செடி பெயர் தான் பார்த்தினியம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செடி பெயர் தான் பார்த்தினியம். அப்படி என்ன இது அவ்வளோ தனித்துவமான வாய்ந்த பயிர் நமக்கு அவ்வளோ ஆபத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய இந்த பூவானது அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணமாகவும் இருக்குது. இதில் மேலுள்ள ரோமங்கள் நம்ம தோலில் படும்போது, அதாவது நம்ம எதையாச்சும் தெரியாதனமாக இதை பிடுங்கி போடும்போது இல்லை நம்ம எங்கேயாச்சும் நடந்து போகும்போது நம்ம மேலே பட்டுதுன்னா தோல் அரிப்பு ஒவ்வாமை போன்ற தோல் பிரச்சனை ஏற்படுறதுக்கான முக்கிய காரணமாகவும் இந்த செடி விளங்குது. அதே சமயம் இந்த செடியை ஆடு மாடு மேயும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சிறு விதமான நஞ்சு நம்மளுக்கிட்டே எண்ணிட்டமும் இறைச்சியாகவும் பாலாகவும் நம்மக்கிட்டே வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்தினம் செடியை நம்ம சாலை ஓரங்களையும் வீட்டுக்கு அருகாமையிலும் நம்ம எளிதாக பார்க்க முடியும். அதாவது இந்த செடி நம்ம நாட்டோட பூர்வீகமான செடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதனுடைய பூர்வீகம் வட அமெரிக்கா. 1950களில் இந்தியா வட அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணப்போ அதன் கூட கலந்து விடப்பட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு அந்த டைமில் காங்கிரஸ் ஆட்சி பண்ணதுனாலேயே இதுக்கு காங்கிரஸ் புல்னு வேறு ஒரு பேரும் இருக்குது. அதேமாதிரி வட மாநிலங்களில் இதுக்கு இன்னொரு விதமான பேரும் சொல்லி அழைக்கிறாங்க, கரட் புல், காஜர் ஹான்ஸ். அதாவது தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் இது மல்லிக்கிழங்கு செடின்னு அழைக்கிறாங்க. இப்படி 73-74 ஆண்டுகாலமாக நம்ம இந்தியாவோடய விவசாய நிலங்களை இது ஆக்கிரமிச்சிருக்கு. சரி, விவசாய நிலங்களில் இது எந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத்தினியம் செடி நம்ம விவசாய நிலத்தில் வந்ததுக்கப்புறம் இது வளரும்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ரசாயனமானது அதை சுற்றி இருக்கிற வேறு எந்த தாவரத்தையும் வளர விடாது. வேறு எந்த தாவரம்னா அது கலைச்செடியாக இருந்தாலும், மற்ற கலைச்செடிகளாக இருந்தாலும் சரி, நம்ம பயிராக இருந்தாலும் சரி, இது மட்டும்தான் வளருமே கண்டி வேறு எந்த பயிரும் வீரியமாக வளராது. அதேமாதிரி ஒரு பார்த்தினியம் செடி 3-4 அடி வரைக்கும் நல்லா உயரமாக வளரும். அப்படி வளர்ந்த செடி அதனுடைய வாழ்நாளில் 50 முதல் 75,000 விதைகளை உற்பத்தி பண்ணுது. இவ்வளோ விதைகளை உற்பத்தி பண்ணுறதுனாலேயே அறிவியல் பூர்வமாக இதுக்கு வேறு ஒரு பெயரும் இருக்குது. அதாவது படையெடுக்கும் தாவரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகப்படியான விதையை உற்பத்தி பண்ணி அதிகமாக உடனே பரவுறதுனால இதுக்கு படையெடுக்கும் தாவரம்னு இன்னொரு பெயரும் இருக்குது. சரி, இதை அழிக்கிறதுக்கு வேறு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயற்கை முறையில் போனீங்கன்னா பேரகட் போன்ற களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது இது சாகாது. கிளைபோசேட், அதாவது ரவுண்டப் மாதிரியான களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது தான் இது சாகும். அந்த மாதிரியான களைக்கொல்லி நம்ம விவசாய நிலத்துக்கு, அதாவது நம்ம மண் வளத்துக்கு ரொம்ப தீங்கை விளைவிக்கக்கூடும். சரி, இயற்கை முறையில் ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உப்பு கரைசல் இதுக்கு சிறந்த வழின்னு சொல்கிறாங்க. உப்பு கரைசல் தெளித்து இந்த செடி மேலே தெளிக்கும் போது இது கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உப்பு கரைசல் நம்ம நிலத்தில் படும்போதும் அது நம்ம மண் வளத்தை பாதிக்கக்கூடும். அதனால் முழுக்க முழுக்க கைகளால் பிடிங்கி அப்புறப்படுத்துங்கன்னு தான் நம்ம நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு. அதாவது இது விதை வர்றதுக்கு முன்னாடியே இந்த செடியை கவனமாக பார்த்து அப்புறப்படுத்துருங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த டைமில் நீங்கள் இதை பிடிங்கி போட்டணும், இதை அப்புறப்படுத்திடணும். சரி, நான் எந்த விவசாயம் நிலமும் வச்சில்ல, எனக்கு இது எந்த விதமான பாதிப்பு நீங்கள் ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் ரொம்ப தவறு. ஏன்னா இந்த சாலை ஓரங்களில் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இந்த செடியை நம்ம எளிதாக பார்க்க முடியும். அப்படி நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த செடி மூலமா பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விளையாடும் போது தெரியாதனமாக அந்த செடிக்கிட்ட போயிட்டு விளையாடலாம். அந்த மாதிரியான ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களிடையே இதை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாதனாலேயா இதனுடைய பரவுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எனக்குமே இதனுடைய விழிப்புணர்வு எங்கள் நிலத்தில் இது வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றினுடைய தகவல்களையும் விழிப்புணர்வையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்ததுனால தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாத்தினம் செடியை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. முடிஞ்ச அளவுக்கு தெரியாத சில பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.